வணக்கம். எங்கள் கதை துளி உங்கள் செவிகளின் பசிக்கு விதை துளி. உங்கள் அனைவரையும் வரவேற்பது கதை துளி. உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது உங்கள் காயத்ரி தேவி முருகன். நாம் இன்று அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொய்மான் கரடு எனும் கதையின் பகுதி 9 பார்க்கப் போகிறோம். நாம் முந்தைய பகுதியில் அத்தியாயம் 11 பார்த்தோம். அதில் செங்கோடன் செம்பாவின் தந்தையை சந்தித்து திருமணத்திற்கு நாள் குறிக்கிறான் என்று பார்த்தோம். இனி இந்த பகுதியில் செங்கோடன் குமாரி பங்கஜாவை சந்திக்கிறானா, அதனால் விளையப்போவது யாது என்பதையெல்லாம் அமரர் கல்கி அவர்களின் எழுத்து நடைக்கு உயிர் கொடுத்து கதைக்குள் வாழ்வோமா? வாருங்கள். இன்று நாம் கேட்கப் போவது அமரர் கல்கி அவர்களின் பொய்மான் கரடு பகுதி 9 அத்தியாயம் 12. அன்று சாயங்காலம் செங்கோடன் சின்னமநாயக்கன் பட்டிக்கு போனான். அங்கே யஸ்ராஜ் பங்காரு முதலியவர்கள் குடியிருந்த வீடு பூட்டி கிடந்தது. பிறகு சினிமா கூடாரத்துக்கு போனான். அவர்களை காணவில்லை. மேனேஜர் எங்கே என்று கேட்டான். யாரோ ஒருவரை காட்டினார்கள். அவர் யஸ்ராஜும் அல்ல, பங்காருசாமியும் அல்ல. விசாரித்ததில் பழைய மேனேஜர் டிஸ்மிஸ் ஆகி புது மேனேஜர் வந்துவிட்டார் என்று தெரிய வந்தது. பொய்மான் கரடுக்கு வந்தான். போலீஸ்காரன் நிற்க கண்டான். அதுதான் சரி தம்பி, கடிதத்தில் கண்டபடி வந்துவிட்டாயே என்றான் போலீஸ்காரன். வந்தேன். வந்து என்ன பிரயோஜனம்? ஆசாமிகளை காணோமே. எந்த ஆசாமிகளை தேடுகிறாய்? உனக்கு கடிதம் எழுதியவள் இந்த பொய்மான் கரடுக்கு பின்புறம் காத்து கொண்டிருக்கிறாள். ரொம்ப தூரம் பார்த்து வைத்திருக்கீங்களே. ஆனால் அந்த 2 ஆண் பிள்ளைகளும் எங்கே என்று கேட்டுவிட்டு சினிமா கூடாரத்தில் தான் விசாரித்து தெரிந்து கொண்டதை சொன்னான். அந்த ஆட்களைத்தான் நானும் தேடிக்கொண்டிருக்கிறேன். டிமிக்கி கொடுத்து விட்டார்கள் போல தோன்றுகிறது. அது போனால் போகட்டும். நீ இந்த மலைக்கு பின்னால் போய் அந்த பெண்ணின் கதையை கேள். ஆகட்டும், நீங்களும் பக்கத்திலே எங்கேயாவது இருங்கள். பயமா இருக்கிறதா தம்பி? பயம் ஒன்றுமில்லை. பக்கத்தில் சாட்சிக்கு யாராவது இருக்கட்டுமே என்று பார்க்கிறேன். இப்படி சொல்லிவிட்டு செங்கோடன் பொய்மான் கரடுக்கு பின்புறமாக போனான். அங்கே ஒரு தனியான இடத்தில் மொட்டைப்பாறை ஒன்றின் மீது குமாரி பங்கஜா உட்கார்ந்திருந்தாள். அசோகவனத்து சீதையை போலவும் காட்டில் தனியாக விடப்பட்ட தமயந்தி போலவும் அவள் சோகமே உருவம் எடுத்தவளாய் தோன்றினாள். இது என்ன, இங்கே தனியாக வந்து எதற்காக உட்கார்ந்திருக்கிறாய்? உன்னை பார்த்தால் லோகிதாசனை பறிகொடுத்த சந்திரமதி மாதிரி இருக்கிறதே என்றான் செங்கோடன். அப்போதுதான் செங்கோடன் வந்ததை தெரிந்து கொண்டவள் போல் குமாரி பங்கஜா அவனை ஏறிட்டு பார்த்தாள். பிறகு சேலை தலைப்பினால் முகத்தை மூடிக்கொண்டு விசித்து விசித்து அழுதாள். செங்கோடன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு அவளை சமாதானப்படுத்த முயன்றான். பாவம், அந்த பட்டிக்காட்டு குடியானவனுக்கு சோகத்தில் ஆழ்ந்த கதாநாயகியை எப்படி சமாதானப்படுத்துவது என்பது என்னமாய் தெரியும்? தெரியாமல் சிறிது நேரம் திகைத்து நின்றான். பிறகு இப்பேற்பட்ட நிலைமையில் என்ன செய்ய வேண்டும் என்று செம்பா சொல்லிக் கொடுத்தது ஞாபகத்துக்கு வந்தது. அந்தப்படி செய்வதற்கு எண்ணி அந்த பெண்ணின் மேவாய் கட்டையை தொட்டான். உடனே குமாரி பங்கஜா 2வது தடவையாக பளிரென்று செங்கோடன் கன்னத்தில் அறைந்தாள். பாவம், செங்கோடன் கன்னத்தை தடவி கொடுத்து கொண்டான். சற்று பொறுத்து, சரி அப்படியென்றால் நான் போகட்டுமா? ஏதோ ஆபத்து என்று கடிதாசி எழுதினாயே என்று வந்தேன் என்று எழுந்திருக்க முயன்றான். உடனே குமாரி பங்கஜா அவனுடைய கைகளை கெட்டியாய் பிடித்துக் கொண்டாள். என்னை நீயும் கைவிட்டு விட்டால் நான் இந்த பாறையிலிருந்து விழுந்து சாக வேண்டியதுதான் என்று சொல்லிவிட்டு அவனுடைய தோளில் முகத்தை வைத்துக் கொண்டு விம்மினாள். செங்கோடன் கஷ்டப்பட்டு தன்னுடைய கைகளையும் தோளையும் விடுவித்துக் கொண்டான். அந்த பெண் பூசிக்கொண்டிருந்த சென்று அவனுடைய மூக்கை துளைத்து தலைவலியை உண்டு பண்ணிற்று. அப்படியானால் உனக்கு என்ன கஷ்டம் என்று சொல், என்னால் முடிந்த உதவி செய்கிறேன். அந்த 2 ஆண் பிள்ளைகளும் எங்கே என்று கேட்டான். அவர்கள் பேச்சையே எடுக்காதே. துரோகிகள், பாதகர்கள், சண்டாளர்கள். என்னை ஆசை காட்டி அழைத்து கொண்டு வந்து என் நகைகளையெல்லாம் பிடுங்கிக் கொண்டு பணத்தையும் பறித்து கொண்டு. ஐயோ, இது என்ன அநியாயம்! உன் சொந்த தமையனோ அப்படி செய்துவிட்டான். உன்னிடம் நிஜத்தை சொல்வதற்கென்ன? அவன் என்னுடைய தமையன் அல்ல. அவன் எனக்கு எந்தவித உறவும் இல்லை. இன்னொருவன் உன்னை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்றானே, அதுவும் பொய். பின் ஏன் அவர்களுடன் வந்தாய்? என்னை சினிமாவில் சேர்த்து விடுகிறேன் என்று ஆசை காட்டி அழைத்து கொண்டு வந்தார்கள். பாவிகள், அவர்கள் நாசமாய் போக வேணும். வீணாக அலட்டி என்ன பிரயோஜனம்? அவர்கள் இப்போது எங்கே சொல்,
செம்மையாக தீட்டி விடுகிறேன். ஒரு பெண் பிள்ளையை இப்படியா மோசம் செய்வது? அவர்கள் இப்போது எங்கே என்று மறுபடியும் கேட்டான். யாருக்கு தெரியும், இத்தனை நேரம் ரயில் ஏறி இருப்பார்கள். கையிலே ரயில் சார்ஜுக்கு கூட பணம் இல்லாமல் என்னை விட்டுவிட்டு போய்விட்டார்கள். நீதான் என்னை காப்பாற்ற வேணும். உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன். எதற்காக இப்படி உன்னை விட்டுவிட்டு அவர்கள் போனார்கள்? ஏதாவது சண்டை வந்துவிட்டதா என்ன? அதையும் சொல்லிவிடுகிறேன். உன்னை ஏமாற்றி உன்னிடம் இருக்கும் பணத்தை பறிக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் கூடாது என்றேன். அதனால் என்னிடம் இருக்கும் பணமா? என்னிடம் பணம் ஏது? நீ பணம் சேர்த்து புதைத்து வைத்திருக்கிறாய் என்று யாரோ சொல்லிவிட்டார்கள். நீ கூட கஞ்சா மயக்கத்திலே இரண்டொரு தடவை சொல்லிவிட்டாய். செங்கோடன் ஏதோ மறந்து போன விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள பார்த்தான் அல்லவா? அது இப்போது பளிச்சென்று ஞாபகம் வந்துவிட்டது. கஞ்சா மயக்கத்தில் அந்த திருட்டு பயல்களிடம் சொல்லக்கூடாத ரகசியத்தை சொல்லிவிட்டதாக நினைவு வந்தது. உடனே செங்கோடன் அளவில்லாத பரபரப்பு அடைந்து எழுந்து நின்றான். எங்கே போகிறாய் என்று சொல்லி அவன் கையை பற்றி குமாரி பங்கஜா இழுத்து உட்கார வைக்க முயன்றாள். வெறுமனே இங்கே உட்கார்ந்திருந்து என்ன லாபம்? அந்த திருட்டு பயல்களை உடனே கண்டுபிடிக்க வேண்டாமா? இந்த காட்டுக்கு அந்த புறத்தில் போலீஸ்காரர் இருக்கிறார். வா, போய் சொல்லலாம். ஐயோ, போலீஸ்காரரா? எனக்கு பயமா இருக்கிறதே. பயம் என்ன? நீ நேற்று அவரிடம்தானே எனக்கு கடுதாசி கொடுத்து அனுப்பினாய்? ஆமாம், வேறு யாரும் இல்லாதபடியால் அவரிடம் கொடுத்து அனுப்பினேன். கடிதத்தில் எழுதியிருந்த விஷயம் அவருக்கு தெரிந்து போச்சோ? தெரியாமல் எப்படி இருக்கும்? அவர்தான் கடிதத்தை படித்தார். ஐயையோ, அதனாலேதான் அவர் இங்கே வட்டமிடுகிறார் போல் இருக்கிறது. கவுண்டரே, எனக்கு பயமாய் இருக்கிறது. அந்த போலீஸ்கார பாவி என் மேல் மோகம் கொண்டிருக்கிறான். அப்படி இருந்தால் அவனையும் ஒரு கை பார்த்து விடுகிறேன். வா, போகலாம் என்று சொல்லி செங்கோடன் மலமளவென்று மலை மீது தாவி ஏறினான். குமாரி பங்கஜாவும் மூச்சு வாங்க அவனை தொடர்ந்து ஏறினாள். இருவரும் பொய்மான் கரடின் உச்சியை அடைந்தார்கள். நிலவின் வெளிச்சம் குமாரி பங்கஜாவின் முகத்தில் விழுந்தது. செங்கோடன் அசப்பில் அவள் முகத்தை பார்த்தான். அவனுடைய சந்தேகம் உறுதிப்பட்டது. அவள் அழவும் இல்லை, கண்ணீர் விடவும் இல்லை. அவ்வளவும் பாசாங்கு, வேஷம், நடிப்பு. செங்கோடன் அந்த பாறையின் உச்சியிலிருந்து சாலையை பார்த்தான். சாலையில் ஜன நடமாட்டமே இல்லை. போலீஸ்காரரையும் காணவில்லை. எங்கே போயிருப்பார்? அடடா, சாட்சி இல்லாமல் போய்விட்டதே. செங்கோடனுடைய பார்வை மேலும் கிழக்கு நோக்கி சென்றது. அவனுடைய கேணியும் குடிசையும் இருந்த இடத்துக்கு சென்று நின்றது. ஆஹா, அது என்ன? அவனுடைய குடிசைக்குள்ளே என்ன வெளிச்சம்? எப்படி வந்தது? யாராவது? உடனே அவன் ஒரு நிச்சயத்துக்கு வந்தான். இதோ பார், என்னுடைய குடிசையில் ஏதோ வெளிச்சமாய் இருக்கிறது. நெருப்பு பிடித்து கொண்டது போல் தோன்றுகிறது. நான் உடனே போய் பார்க்க வேணும். நாளைக்கு மறுபடி வருகிறேன். மற்ற விஷயங்கள் என்று அவன் சொல்வதற்குள் குமாரி பங்கஜா, ஐயோ, என்னை நீயும் விட்டுவிட்டு போய்விட்டால் என் கதி என்ன என்று கூச்சலிட்டு அவனுடைய சட்டை துணியை கெட்டியாக பிடித்து கொண்டாள். செங்கோடன் கையை ஓங்கினான். பளிர் பளிர் என்று அவளுடைய ஒரு கன்னத்தில் இரண்டு அறை அறைந்தான். சுளிர் சுளிர் என்று இன்னொரு கன்னத்தில் இன்னும் இரண்டு அறை கொடுத்தான். இதோ பார், நான் போவதை தடுத்தாயோ, உன்னை நானே இந்த பாறையிலிருந்து தள்ளி கொன்று விடுவேன் என்றான். குமாரி பங்கஜா விம்மிக்கொண்டே, உன்னை நான் தடுக்கவில்லை. ஆனால் நீ என்னை கொன்றாலும் சரி, உன்னோடு நானும் வருவேன். எனக்கு வேறு நாதி இல்லை என்றாள். செங்கோடன் முன்னால் விரைந்தோட குமாரி பங்கஜாவும் இறைக்க இறைக்க அவனோடு ஓடினாள். போதையில் சொன்ன ரகசியத்திற்கும் அங்கு தெரியும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் உண்டா? இனி நடக்கப் போகும் சுவாரஸ்யங்கள் என்ன என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த கதையை தொடர்ந்து கேட்க வேண்டும். நாம் கூடிய விரைவில் பகுதி 10 சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் காயத்ரி தேவி முருகன். நன்றி, வணக்கம்.